Hi students, welcome to our channel MBBS and BDS Counselling. பத்தின ரெகுலரான அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ எம் மிஸ்ஸஸ் துர்கா வினோத். ஆயுஷ் கோர்சஸ்க்கு உண்டான கவுன்சிலிங், அதாவது முக்கியமாக வந்து இப்போ கவுன்சிலிங் ஷெடியூல் எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா BNYS, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ். இந்த கோர்சஸுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இப்போ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் ஷெடியூல் ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் டிடியும் எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ இது வந்து நீ இந்த உங்களோட ப்ளஸ் டூ மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து கவுன்சிலிங் நடக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27/11/2020 ஃப்ரைடே அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. தென் கடைசியாக எப்போ வரைக்கும் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/12/2020 வெட்னஸ்டே முடியுது. ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகி வெட்னஸ்டே முடியுது. ஸோ கட் ஆஃப் வந்து உங்களோட 12th மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து 194.00 கடைசி நாள் 89.50 வரைக்கும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கவுன்சிலிங் உண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போய் படிங்க. யார் யாரெல்லாம் வந்து ஆயுஷ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்க அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாத்தையும் போய் படிங்க. என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எப்படி நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறீங்களோ அதே மாதிரி இதுக்குமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அது எல்லாத்தையும் வந்து தெளிவாக போயிட்டு பாருங்கள். ப்ளஸ் இப்போது எவ்வளோ காலேஜ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். இந்த பிஎன்ஒய்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக 800 சீட்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் ஒரு 750, தென் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் நியர்லி வந்து உங்களுக்கு 800 கிட்ட வருது, சரியா? ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது ப்ராசஸிங் ஃபீன்னு ஒரு 500 ரூபீஸ் வந்து டிடி எடுத்துகிட்டு போகணும். தென் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எம்பிபிஎஸ்க்கு போகும்போது எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி இதுக்குமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட்டு, ஓகேவா? நம்மளோட tnhealth.tn.gov.in-ல ஆயுஷ் கோர்சஸ்க்கு உண்டான கவுன்சிலிங் வந்து 27/11/2020 ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் டைமிங் பேசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ்க்கு உண்டான அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கும் போது அந்த டைமிங்குள்ளவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படிச்சுட்டு போயிட்டு யார் யார் ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் எல்லோரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட்.